இன்னைக்கு மட்டும் நிவர் புயலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு புதுச்சேரி வழியில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போது கணிப்பில் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது காரைக்காலடியே இது கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கரையை கடக்கிற நேரத்தில் பயங்கரமான மழை, பெரிய வெள்ளம், அப்புறம் மிகப்பெரிய புயல் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காற்றோட வேகமே 120-150 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிருக்குது. இந்த சைக்ளோன்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போகணும்னா மக்கள் தங்களோட வாழ்வாதார இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. புதுச்சேரியில் தொடர்ந்து 3 நாள் ஊரடங்கு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதோட இந்த மழையினால மிக அதிகமாக பாதிக்கப்பட போகிறது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் திருவாரூர். அப்படியே கீழே வந்தோம்னா நாகப்பட்டினம், கடலூர், அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி, காரைக்கால், இந்த ஏரியாக்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சில ஊர்களையும் இது பாதிக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா விவசாய நிலங்களை இது பயங்கரமாக பாதிக்கும். அடிக்கிற காற்றுல விவசாய நிலங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வர இந்த புயலிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையுமே தமிழக அரசும் ஈடுபட்டு இருக்குது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் இப்போ தயார் நிலையில் இருக்கிறாங்க. இந்த புயலினால் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீரானது 12 மணிக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பவே பெரிய ஏரி தான். அதோட மொத்த கொள்ளளவு 24 அடி, ஆனால் 22 அடி இன்னைக்கு எட்டிருச்சு. ஸோ அதனால வினாடிக்கு 1000 கன அடி நீர் அப்படிங்கிற விகிதத்தில் இன்னைக்கு திறந்து விட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த திறந்து விடப்பட்ட தண்ணீரானது நேராக அடையார் வழியாக கடலில் போய் கலக்குது. ஸோ இதனால அடையார் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள பாதுகாப்பான நேரத்தில் தங்க வைக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அரசாங்க ஆவணங்களோட மற்ற தேவையான பொருட்கள், உண்மையான உபயோகம் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க நிவாரண முகாம்களுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா வினாடிக்கு 1000 கன அடினா அது நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்ன வரைக்குமே நீர்வரத்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மழையோட பயன்பாடும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இந்த நிலையில செம்பரம்பாக்கம் இருக்கிற அதே பக்கத்தில் தான் இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குது. இங்கே தான் பிக்பாஸோட செட்டும் போடப்பட்டிருக்குது. மழை அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது பிக்பாஸ் ஹவுஸையும் பாதிக்கும். ஏன்னா மழையானது சென்னை மட்டும் கிடையாது, சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் சரி எல்லா இடத்தையும் ஆட்டி வைக்குது. அதோட புயல் கரையை கடக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இது கர்நாடகா இல்லைன்னா ஆந்திரா பக்கமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் போர் வழியில் தான் கரெக்டாக, அதாவது தேசிய நெடுஞ்சாலை, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தான் இப்போது அந்த பிவி ஃபிலிம் சிட்டியும் பிக்பாஸ் சிட்டும் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக போகிற வழியில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். சூறாவளி காற்றுனாலையும் பாதிக்கப்படலாம், இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் வெள்ளம் புயலில் பயங்கரமாக பாதிக்கப்படலாம். மழை நீர் அதிகமாக பெஞ்சு உள்ளே தேங்கி நிற்கும். ஏன்னா வெளியிலிருந்து வெள்ள நீர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஆனால் மழை நீர் அதிகமாக பெஞ்சு உள்ள நீர் அதிகமாக கட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதிகப்படியான நீர் உள்ளே தேங்கிச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டம்தான். கண்டஸ்டன்சியும் இது ரொம்பவே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நோய் தொற்று பிரச்சனையும் இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி சுகாதாரம் இல்லாமல் தண்ணி அதிக அளவில் தேங்கி அதோடு இவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா தேவையில்லாத நோயெல்லாம் உருவாகும். அதனால் பிக்பாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த நீரை வெளியேற்றுறதுக்கான எல்லா வசதிகளுமே தங்களிடம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் கண்டஸ்டன்ஸுக்கு எந்த பாதிப்புமே வராது. நீரை முற்றிலுமா வெளியேற்றுவது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் தரப்புலேயே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இதை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேவையான இயந்திரங்கள் கையிருப்பு இருக்கிறதுனால வெள்ள நீர் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெள்ள நீர் உள்ள போகாதனால மழை நீர் தான் அதிகமா தேங்கும். ஸோ தேங்குற மழை நீர்களையும் வடிகட்டுறதுக்கான வழி எங்களிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.